இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எதெல்லாம் கேபிட்டல் அசட், எதெல்லாம் கேபிட்டல் அசட் கிடையாது அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி நம்மளோட சேனலில் எந்தெந்த அக்கௌண்ட் சப்ஜெக்டுக்கான வீடியோஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்டு கார்பரேட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ், இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டுக்குரிய லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ்க்கு இனிமேல் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண போகிறோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசசியோட ப்ரீவியஸ் இயர் இன்கம்க்கு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுவோம், டேக்ஸ் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த இன்கம் அப்படின்றத நம்ம வந்து 5 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 4th ஹெட்டிங். ஓகே, இந்த இன்கம் அண்டர் த கேபிட்டல் கெயின்ஸை தான் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் கெயினோட மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முந்தி இந்த கேபிட்டல் கெயினோட கேல்குலேஷன் எந்த செக்ஷனில் இருக்குது, நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45 இருந்து நம்மளோட கேபிட்டல் கெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயினோட மீனிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கேபிட்டல் கெயினோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கெயின் ஆர் லாஸ், ஆக்சுவலி கெயினுக்கு தான் வந்து டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவோம், ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய கெயின் ஆர் லாஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சாப்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் அசட்டோட மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கு சில பேசிஸ் ஆஃப் சார்ஜ் இருக்குது, அதாவது சில க்ரைட்டீரியாஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், அப்போ தான் வந்து இந்த ஹெட்டிங்கில் என்ன பண்ண முடியும், டேக்ஸ் வந்து அசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அசசியோட அசட்டாக இருக்கணும், இந்த கேபிட்டல் அசட் அப்படின்றது அசசியோட தான் இருக்கணும். ஓகே, அசசி சுட் ஹாவ் எ கேபிட்டல் அசட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் அப்படின்னா இந்த அசசி கிட்டே இருக்கிற கேபிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற வார்த்தைக்கும் நம்ம வந்து மீனிங் அடுத்த வீடியோவில் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ப்ரீவியஸ் இயரில் நடந்திருக்கணும். ஓகே, அப்படி ப்ரீவியஸ் இயரில் நடந்த அந்த ட்ரான்ஸ்ஃபரில் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கணும், ப்ராஃபிட் ஆர் கெயின் கிடச்சிருக்கணும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அல்லது கெயினுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸ் ஆக்டில், அந்த எக்ஸம்ஷன்ஸ் என்னென்ன, கேபிட்டல் கெயினாக இருந்தாலுமே வந்து அதுக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க, அந்த விதிவிலக்குலாம் எந்தெந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ எல்லா கேபிட்டல் கெயினுக்கும் வரி கிடையாது, அண்டர் செக்ஷன் 54 படி அல்லது செக்ஷன் 54B, 54D, ஓகேவா, 54EC, இந்த செக்ஷனெல்லாம் என்னன்றத நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்டர் போட்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 54 வரக்கூடிய இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி விலக்கு இருக்குது, எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு கேபிட்டல் கெயின் வந்து அதுக்கு வந்து டேக்ஸ் பேயபிள் இருக்கா, லயபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அசசியோட கேபிட்டல் அசட்டாக இருக்கணும், அந்த கேபிட்டல் அசட்டை அசசி வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு மீனிங் அப்புறமா பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரீவியஸ் இயரில் நடந்திருக்கணும், அதனால் ப்ராஃபிட் ஆர் கெயின் கிடச்சிருக்கணும். இதுதான் கேபிட்டல் கெயினுக்குரிய பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசட் எதெல்லாம் கேபிட்டல் அசட் கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ண முடியும்.
ஸோ எதெல்லாம் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கேபிட்டல் அசட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 of 14 வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ செக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்டு. ஓகே, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அது எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அசசி வச்சுருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதை நம்ம கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. செக்யூரிட்டின்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ செக்யூரிட்டி ஹெல்டு பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வச்சுருக்கக்கூடிய செக்யூரிட்டி, இந்த இன்வெஸ்டர் வந்து எந்த ரூல்ஸ் படி அந்த செக்யூரிட்டியை வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEBI இவங்களோட ரூல்ஸ் படி வச்சுருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு என்ன கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ULIP பாலிசி, அதாவது இந்த பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் பாலிசி. ஓகே, இந்த பாலிசி வந்து ஆஃப்டர் February 2021 இஷ்யூ பண்ணின பாலிசி. இதோட ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து 250,000 எக்ஸீட் ஆகியிருந்தது அப்படின்னா மட்டுமே இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் அசட்னா என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம எதெல்லாம் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளால் கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கேபிட்டல் அசட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் ஹெல்ட் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அசசி வந்து அவரோட பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷனுக்காக வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸ்டாக்னாலே என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது கன்சியூமபிள் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். அவரோட பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷனுக்காக ஸ்டாக்காக வச்சுருக்கக்கூடியதை நம்ம கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசட்ஸ் ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, இந்த அசட் ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசசி அவரோட பர்சனல் யூஸ்க்காக நிறைய அசட் வச்சுருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கலாம், இல்லை ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம். ஓகே, இது அவரோட பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்காரு இல்லையா. இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசட் கிடையாது, இது அசசி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணினாலுமே கூட அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அது வந்து கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் யூஸ்க்காகவே வச்சுருந்தாலும் அது கேபிட்டல் அசட்டாக தான் இருக்கும். ஸோ பர்சனல் யூஸில் எதெல்லாம் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்க்ளூட் ஆகாததை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா, எது இன்க்ளூட் ஆகும், எது கேபிட்டல் அசட்னு எடுத்துப்பாங்க டேக்ஸ் பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுவல்லரி. ஓகே, ஸோ இந்த ஜுவல்லரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வச்சுருப்பாங்க இல்லையா, கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், இல்லை எனி அதர் மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஜுவல்லரியில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கேபிட்டல் அசட்டாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டோன்ஸு ஜுவல்லரி, அதாவது ப்ரீசியஸாக ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, அது ஜுவல்லரியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு ஃபார்ம்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபர்னிச்சர்ஸ்லேயோ அதுலேயோ கூட அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இருந்தாலுமே இதெல்லாம் கேபிட்டல் அசட்டில் தான் வரும். அவர் பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கக்கூடியதெல்லாம் கேபிட்டல் யூஸ் கேபிட்டல் அசட் கிடையாது. ஆனால் ஜுவல்லரி மட்டும் எதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த சி அவரோட பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்றது சிலைகள், ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது தொல்லியல் ஆராய்ச்சியில் கிடச்ச அந்த காலத்து பழைய காலத்து பொருட்கள் இருக்குது இல்லையா, அதுதான் ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னு சொல்வோம். அந்த பொருட்கள், எனி ஆர்ட் ஒர்க், இதெல்லாமே ஒரு அசசி அவரோட பர்சனல் யூஸ்க்காக வச்சுருந்தா அதுவுமே வந்து கேபிட்டல் அசட் தான். ஸோ பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய
மோட்டார் கார், அவரோட ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகாது. பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். ஓகே, இது வந்து ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேபிட்டல் அசட்டாக எடுத்துக்கக்கூடாது, கேபிட்டல் கெயினில் வராது. ஓகேவா? ஸோ இந்த ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் என்னென்ன அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் எது கேபிட்டல் அசட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வந்து என்ன கிடையாது, கேபிட்டல் அசட் கிடையாது. அடுத்து என்னென்னலாம் கேபிட்டல் அசட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்டு. இந்த கோல்டு பாண்டு என்னென்ன, கோல்டு பாண்டு எந்தெந்த இயரில் இஷ்யூ பண்ண கோல்டு பாண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 6.5% கோல்டு பாண்ட் எந்த இயருக்கு உரிய ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 உரியது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7% கோல்டு பாண்டு இது வந்து 1980 இஷ்யூ பண்ண கோல்டு பாண்டு. ஓகே, இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசட் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து 1980 இஷ்யூ பண்ண கோல்டு பாண்டு, நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்ட் 1980. ஓகே, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணின கோல்டு பாண்ட், இது வந்து கேபிட்டல் அசட் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பியரர் பாண்ட்ஸ் எந்த இயருக்கு ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 உரிய ஸ்பெஷல் பாண்ட்ஸ், பியரர் பாண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ். ஓகே, இந்த கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ் வந்து எந்த ஸ்கீம் படி இஷ்யூ பண்ணினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு டெபாசிட் ஸ்கீம், எந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 இந்த ஸ்கீமில் இஷ்யூ பண்ணின கோல்டு டெபாசிட் பாண்டு வந்து என்ன கிடையாது, உங்களுக்கு கேபிட்டல் அசட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெபாசிட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் அண்டர் த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், ஓகே 2015 இஷ்யூ பண்ணது கோல்டு சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூடு. ஓகே, இன்னைக்கு நம்ம கேபிட்டல் கெயினோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எதெல்லாம் கேபிட்டல் அசட் எதெல்லாம் கேபிட்டல் அசட் கிடையாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் என்னென்ன, கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. நன்றி.